ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி சேலம் ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் இருக்கோம். இன்றைக்கி வந்து காயம் அப்படிங்கிற ஒரு புது படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் முடிகிற நேரம் வந்துருச்சு, எல்லோரும் வந்து வந்துட்டுருக்கிறாங்க. அதனால் காயம் படம் எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் காயம் வந்து மக்களை காயப்படுத்தியிருக்கா இல்லை சந்தோஷப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? படத்தில் ஸ்டோரி இருந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்டோரி நிஜமாகவே இருந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த த்ரில்லிங் சஸ்பென்ஸ் ஆஃப்டர் த இன்டர்வெல் இருந்துட்டு அதுவுமே அவசியமாக இருந்தது. அண்ட் தென் மூவி ரெண்டு சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ஆயா இருந்தாங்க அந்த சாங்கும் சரி, கருணையின் உருவமே பிரியங்கா பாடின சாங்குமே சூப்பராக இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் காயம் மூவி. அம்மா படம் எப்படிங்கம்மா இருந்தது? நல்லா இருந்துச்சுங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? படத்தில் வந்து காயப்பட்ட அவர் மனசு வந்து கஷ்டப்பட்டதுனால எப்படி இதை வந்து டாக்டருங்க அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெறித்தனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருக்குது. கதை நல்லா இருக்கு. ஆ, கதை அருமையான கதை, ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. டைரக்ட் பண்ணது எல்லாமே பார்த்து ஏற்காடு ரொம்ப அழகாக காமிச்சுக்கிறாங்க, சேலத்தை ரொம்ப சூப்பராக காமிச்சாங்க. இந்த மாதிரியான படம் இது வந்து பார்த்தோன்னா, மனைவி கொண்டுறாங்க, ஹீரோட மனைவி கொண்டுறாங்க, அவங்க பழி வாங்குறது தான் கதை. ஆக்ஷன் த்ரில்லிங். ஆமாம், ஆக்ஷன் த்ரில்ல ரொம்ப த்ரில்லாக இருக்குது. யார் யார் யாருங்கன்னு ஒரு அடுத்தடுத்து அந்த எதிர்பார்ப்பு, அந்த விறுவிறுப்பாக இருக்குது, போர் அடிக்கவே இல்லை, நல்லா இருக்குது, அருமையாக கொண்டு போய்க்கிறாங்க. தேங்க்யூ சார். படம் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது உங்கள் ஃபீல் தியேட்டரில் பார்த்தப்போ, என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? தியேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் நம்ம பண்ணும்போது ஒரு ஃபீலில் பண்ணியிருப்போம். ஸோ ஆடியன்ஸ் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிறையா சீன்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறனால எனக்கு வந்து படம் எப்படி இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆடியன்ஸ் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி த்ரில்லராக போயிட்டு இருக்கப்போ செகண்ட் ஆஃப் பேட்டர்னில் ஸ்டோரிகளை போகும்போது அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ், அதாவது சேலத்திலே ரொம்ப ஏற்காட்டிலே டோட்டலாக எடுத்த படம். அது இல்லாமல் சேலம் சுற்றி வந்து இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்ஸ்லையுமே இந்த கொரோனா டைமில் ரிஸ்க் எடுத்து பண்ணோம். ஏன்னா கொரோனா அவேர்னஸ்க்காக டாக்டர்ஸ்க்கு வந்து எந்தளவுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ்க்கான படம் இது. மருத்துவத்தை வியாபாரமாக மாற்றக்கூடாது, இது மருத்துவங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு எளிமையாகவும் அவங்களுக்கு இலவசமாகவும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல கருத்தை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களை மாதிரி வரும் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதில் என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது. பாடல் வந்து பாட்டி சுட்ட வடையை வந்து வேறு மாதிரி பாட்டு கொடுத்துருந்தாங்க, அதையும் மாற்றி அமைச்சு நல்லா செஞ்சுருக்காரு, நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்கு? படம் வந்து ஒரு நான் கிரைம் நாவல் இது வரைக்கும் படித்ததில்லை. இது கண்ணால் படம் பார்த்தா கூட ஒரு கிரைம் நாவல் படித்த மாதிரி ஒரு விறுவிறுப்பாக போகுது. அதே நேரத்தில் இந்த பாட்டி வட கதையை வந்து இதுக்கும் வந்து ஒரு ஆடல் பாடலோட இசையோட அருமையாக பண்ண முடியுமான்னு கவிஞர் செல்வராஜா பண்ணியிருக்காரு. இதை விட இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் எப்படி டாக்டர்லாம் ஒரு எத்தனையோ உயிரை காப்பாற்றிருக்காங்க, அது கருணை வடிவங்கள்ங்கிற அந்த பாட்டு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் சில டாக்டர்கள் வந்து தவறான வழியில் மருத்துவமனை நடத்துறது, உயிர் எடுக்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி டாக்டர்னு சொன்னாலே கடவுள் போல உயிரை காப்பாற்ற வேண்டிய கான்செப்டை, அந்த கொள்கையை, அந்த லட்சியத்தை, அந்த நோக்கத்தை அந்த படத்தில் தமிழ்ச்செல்வன் வச்சுருக்காரு. மொத்தத்தில் இது வந்து டாக்டர்கள் நர்ஸுகளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும், மக்கள் இதை தெரிஞ்சுக்கிற ஒரு விழிப்புணர்வு படமாகவும் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் வந்து நீங்கள் பாடல் எழுதியிருக்கீங்க. ஆமாங்க. அதை தியேட்டரில் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் இருந்தது? உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த படத்துக்கு ரெண்டு பாடல் நான் எழுதியிருக்கிறேன். தியேட்டரில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிக்சர் சீசன் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு டைரக்டர் A.Tamil செல்வன், ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? அதே இதுதான் என்ன பாடல் சொல்லியிருக்காங்க, நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை மேற்கொண்டு எனக்கு மேலும் பாடல் வாய்ப்பு கிடைக்க இதன் மூலிமா நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். சேலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம், மிக அருமையான ஒரு திரைப்படம் சார். நானும் இந்த படத்தில் ஒரு கொரோனா பேஷண்ட்டாக நடிச்சிருந்தேன். ஆமாம். என்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, மிக அருமையான ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆண்டவரை நினைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்.
படம் எப்படிமா இருக்கு? படம் நல்லா இருந்தது. இன்னும் மேலும் நல்லா இதாகணும். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படம்? படத்துல எல்லாம் போலீஸ் ரோல், டாக்டர் ரோல் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் மேலும் மேலும் இன்னும் வளரணும், எல்லாம் ஒத்துழைக்கணும். நல்லா இருந்தது படம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா படம்? பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குது காயம் படம். குடும்பத்தோட அனைவரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு எல்லாம் கேட்டுக்கிறோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள்லாம் பார்த்துட்டு தான் சொல்லணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கோம் அதில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும். ஸோ எல்லாம் தியேட்டரில் வந்து தயவு செஞ்சு படத்தை பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி, க்ரைம் த்ரில்லரு. ஸோ ரொம்ப அழகாக படம் வந்திருக்குது. நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பார்க்குறீங்க, உங்கள் ஃபீல் எப்படி இருந்துச்சு? இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீ ஷோ கூட நான் பார்க்கல. தேட்டரில் தான் எல்லாம் ஆடியன்ஸோடு பார்க்கணுன்ட்டு நான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணி இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ ஹாப்பி, ரொம்ப அழகாக வந்துருக்குது படம். ஸோ எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்குண்ணே. கதை வந்து அருமையான கதை, ஏன்னா வித்தியாசமான கதை. ஏன்னா இதே வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டும் கோட் பண்ணினா அது ஒரு வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நம்மள சேலம் இப்போ இதிலே பார்த்து பண்ணதுனால இப்போ வந்து கதை அருமையான கதையை கொண்டு வரோம். ஏன்னா டாக்டருங்க வந்து ஒரு சில தப்பான டாக்டருங்களுக்கு இது ஒரு பாடம். ஹீரோ மற்றபடி ஆக்டருங்க எல்லாமே இன்டர்வலுக்கு மேலே அருமையாக நல்லா பண்ணிருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வேலை இல்லைனாலும் பின்னாடி எல்லாமே கதையை கரெக்டாக கொண்டு வந்து நல்லா முடிச்சிருக்கிறாங்க. உட்காந்து பார்க்குறது குடும்பத்தோடு பார்க்கலாம், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நல்லாயிருக்கு. படத்தில் என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? திரைக்கதை நல்லாயிருக்கு. பாட்டு ஒரு பாட்டு நல்ல ஹிட்டு, நல்லாயிருக்கு. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஆ, ஒரு பாட்டு நல்லாயிருக்கு. பாட்டு நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பார்க்கலாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்குங்க. குடும்ப படமாக இருக்குது. நல்ல இன்றைய காலத்துக்குமே அருமையாக இருக்கும். அப்படியா? நல்ல படமாக இருக்குது. நல்லா பார்க்கலாம், எல்லோருமே பார்க்கலாம். பார்க்கக்கூடிய படமாகவே இருக்குது. சந்தோஷம். படம் சூப்பராக இருக்குதுங்க. வித்தியாசமாக இருக்குது. டாக்டருங்களை ரொம்ப மரியாதை கொடுத்து அருமையாக இருக்குது. சஸ்பென்ஸு நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குது. இதில் வந்து நான் கடைசியில் பாரு அழுவேன். அந்த சீன்ல நான் நடிச்சிருக்கிறேன். நடிச்சிருக்கீங்க நீங்களும். உங்களை தியேட்டர்ல பாக்கலாம்ல? கண்டிப்பா பாக்கலாம். என் பேர் மாணிக்கங்க. மாணிக் பாட்சான்னு கூப்பிடுவாங்க. கண்டிப்பா பாக்குறேன். கண்டிப்பா. அந்த அழுவுற சீன் நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா வித்தியாசமா இருக்கிறதுக்காக இது எல்லாம் வரவேற்பு வரும். படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். தேங்க்ஸ். தேங்க்ஸ். த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லிங் வந்து பின்னாடி ஸ்டோரி எடுத்து கொடுக்கறது நல்லா இருக்கு. அதை பார்க்கலாம். அது இதெல்லாம் நடக்கிறத மறைமுகமாக இருக்கிறத இதை காட்டுறாரு, அவ்வளோதான். நல்லாயிருக்கு. கவிஞர் பாட்டு ஒரு பாட்டு குத்துப்பாட்டு நல்லா கேட்க முடியாது, நல்லாயிருக்கு. இன்னொரு பாட்டு அப்படி அது மெடிசன் இதை பற்றியாக போயிடுறாங்க, அது நல்லாயிருக்கு. படம் என்ன மாதிரி படம்? ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா இருக்கு. த்ரில்லிங் ஆக்ஷன் பார்க்கலாம். பிள்ளைங்க நல்லா வந்துச்சுன்னா பார்க்கலாம். அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிறது நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. நான் கூட பயந்துட்டு தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் வந்து தொய்வு இல்லை. போர் அடிக்காமல் இருந்தது, அருமையாக இருந்தது. நம்ம நண்பர் தான் செல்வராஜன் பாட்டு எழுதிருக்காரு. ரெண்டு பாட்டும் டாப்பாக இருந்தது. நல்லா இருக்கு படம். ரெண்டு பாட்டும் நல்லா இருக்கு. அருமை. புது படம் சேலத்தில் வந்திருக்கு. ஆமாம், வரவேற்பு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். அருமையான படம் இது. ஒன்றும் நல்லா பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய பேர் தீபக். நான் இந்த படத்தில் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். பொதுமக்களான நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறோம். எங்களோட உழைப்பை இதில் போட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே இதில் பகிர்ந்துருக்கோம் நாங்கள். ஒரு படம் எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இங்கே சேலம் மக்கள் எல்லாருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே போல் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ரிவ்யூ வந்துட்ருக்கு. இதில் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும். தியேட்டரில் வந்து தான் இந்த படத்தை பார்க்கணும். தயவுசெய்து திருட்டு விசிட்டி ஒழிக்கணும். அதனால் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். படம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரே த்ரில்லிங்காக போயிட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு கொலை நடக்கிற மாதிரி அப்படின்னு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. படம் வேறு லெவல். சூப்பர். படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குங்க. இது டாக்டர்களை வந்து உயர்வாக காட்டணுங்கிறதுக்காக டைரக்டர் படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டுலேருந்து கடைசியாக தான் ஓப்பன் பண்ணுறாரு. சாங் சூப்பராக இருக்குது. ரெண்டு சாங்கு கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ் செல்வன் சார் வந்து இது நாலாவது படமாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. கொரோனா டைம்லேயும் இப்போ படம் எடுத்து வெளியே வர்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா தயாரிப்பாளர் என் ராஜேந்திரன் மாறாம விஷயம் துணிச்சலாக வந்து ஓனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கு சொல்லணும் கண்டிப்பாக. இந்த டைமில்
சினிமாவே இப்போ வந்து எடுக்கிறதுக்கு தயங்குற நேரத்தில் இப்போ படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா சென்டிமெண்டலாக எமோஷனலாக இருக்குது. இன்றைக்கி இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய ரிஸ்க்கை கூட பார்க்காம பப்ளிக்கு எவ்வளோ பேஷண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்றது இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இது இன்னும் நல்லா பெரிய லெவலில் வரணும், இதே மாதிரி நல்லா மூவ்மெண்ட் ஆகணும். எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் அருமையான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு எங்கள் தமிழ் சிந்தனர்கள். எல்லோரும் வந்து தேட்டரில் வர மறுத்து எங்களை எல்லாம் வாழ வைக்கும் போது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். எல்லாருமே தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இது மருத்துவர் பற்றிய முக்கியமான படம். முழுக்க முழுக்க கொரோனா காலத்தில் எடுத்துக்கொண்ட ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம் வந்து எல்லாருமே தேட்டரில் படம் பார்க்கணும்னு எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் நானும் ஒரு நடிகனாக நடிச்சிருக்கேன். எப்படி இருந்தது உங்கள் ஃபீல்? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். எனக்கு அன்புகளை வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் நண்பர் தமிழ்ச்செல்வன் நண்பரும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.